Hello, friends. Nikki, in the self, Atman, Jivatman, Paramatma, and the series la paathutu irukkom illaya, adula practical steps, practical ah nammalaala enna ella panna mudiyum, adha patti paakalam. Adula main ah innaiku vandu andha naalu antha kaarana paathom ennadellam முந்திர சீரீஸ்ல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதுல அந்த சித்தம் வந்து கிளியர் ஆறதுக்காக தான் இப்ப நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோமே அதுதான். அப்போ இந்த மனம், புத்தி, அகங்காரம் இந்த மூணையும் சேஞ்ச் பண்ணி தான் இந்த சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டே டு டே லைஃப்ல நம்மளால என்னதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அதை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு மெயினா மைண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ மைண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், எண்ணங்களின் தொகுப்பு இல்லையா. ஒவ்வொரு எண்ணமா சேர்ந்து அது வந்து நம்ம மைண்டுன்னு நம்ம சொல்றோம். முதல்ல நிகழ்காலத்துல இருக்க பழக்கம் சரியா, நிகழ்காலத்துல அதாவது காலம்னா நான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூணு காலம் இருக்குது. இதுல நிகழ்காலத்துல இருக்கிறதுனா என்னது அது தெரியணும். இப்ப நான் பாக்குறேன், அங்க ஒரு கப் இருக்குது, அங்க ஒரு விண்டோ இருக்குது, இங்க ஒரு சோஃபா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, மரம், செடி, கொடி அதெல்லாம் இருக்குது. அதை நான் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல எண்ணங்கள் இல்லை சரியா. அதுல நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பார்க்கக்கூடிய பார்வையில எண்ணம் இல்லை. ஒரு பூ இருக்குதுன்னா பூ இருக்குது, மலை இருக்குதுன்னா மலை, மரம், அதுல எண்ணம் கிடையாது. அது வந்து நிகழ்காலம் சரியா. அந்த நிகழ்காலத்துல இருக்கிறது தப்பே கிடையாது. அது வந்து என்ன சொல்றா, நிகழ்காலத்துலதான் இருக்கணும். அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அப்படின்னா என்னதை மீன் பண்றோம்னா, ஐதர் அதாவது ஒன்னா ஒண்ணுல நம்ம வந்து பழைய காலத்தை வந்து யோசிக்கிறோம், இல்லட்டா எதிர்காலத்தை யோசிக்கிறோம். இதுதான் அதுல உள்ள டிஃபரன்ஸ். ஒரு எண்ணம் நிகழ்காலத்துல உள்ள ஒரு எண்ணம் அப்படின்னு ஏதாவது இருந்தா யோசித்து பாருங்க. நிகழ்காலத்துல உள்ள எண்ணம், இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், இது நிகழ்காலம். இதுல எண்ணம் இல்ல, ஒரு ஒரு செயலை நான் செய்துட்டு இருக்கிறேன் சரியா. இதுல வந்து திருப்பி நான் சொல்றேன், எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம், எண்ணம்னு நம்ம சொல்றதே வந்து ஒண்ணுலே எதிர்காலம் அதாவது பின்னாடி வரப்போறது, இல்லைன்னா முன்னாடி நடந்தது. இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த மனதை கட்டுப்படுத்தும் மன மது சபையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், அது இதெல்லாம் எல்லாம் ஓகேதான். ஆனா இந்த மனதை செம்மையாக்கணும்னா அந்த மனதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். அந்த மனதுல உள்ள ஸ்ட்ரக்சர்ல தான் அந்த மூணு விஷயங்கள், மூணு காலங்கள் அதை நான் சொல்றேன். நிகழ்காலத்துல நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நிறைய, அதாவது டெய்லி காலையில இருந்து நிறைய வேலை இருக்கும், டே ஃபுல்லா ஓட்டம் இருக்கும், எல்லா வேலையும் பண்ணணும், அது எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பண்ணும் போதும் எண்ணங்கள் அதாவது பழையதையோ புதியதையோ வந்து இழுக்கணும், தலைக்குள்ளால இழுக்கணும்னு தேவை கிடையாது சரியா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம புலன்கள் வழியா பார்க்கிறோம், இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியது வந்து நமக்கு தலைக்கு உள்ளால போகுது, நம்ம பிரெயினுக்கு போகுது. அந்த பிரெயினுக்கு அது உள்ள போறது வந்து ரா டேட்டா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரா டேட்டானா இது பூ, அது மட்டும்தான் நமக்கு தலைக்குள்ளால போகும். நம்மளுடைய முன்னாடி உள்ள எண்ணங்கள், அனுபவங்கள், அது எல்லாமே வந்து உள்ள ஸ்டோர் ஆயிருக்குது. அது வந்து ஒரு கலர் கொடுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு. இப்ப நான் ஒரு பூவை பாக்குறேன், அது பூ, அது மட்டும்தான் என் கண்ணு உள்ளது, அந்த அழகான பூன்னு சொல்லி இந்த கண்ணு டிசைட் பண்ணாது. இந்த கண்ணு வந்து பார்க்கக்கூடிய ஒரு கருவி,
சோ இந்த கருவி மூலமா அந்த இது பூ அது மட்டும் உள்ள போகுது. தலைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, வாவ் இது அழகான பூ, கரெக்டானா? சோ இந்த அழகான அது எங்க இருந்து வருதுன்னா, நமக்கு மைண்டுக்கோ உள்ளால நம்ம எப்படி கண்டிஷன் ஆயிருக்கிறோமோ அதுல இருந்துதான் இந்த அழகான பூ. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறோம், என்ன நடக்குதுன்னா, அந்த பூவை பற்றி நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இதர் முன்னாடி நம்ம பார்த்த பூவையோ இல்லைன்னா அதுக்கு அப்புறம் உள்ளதையோ இனி வேற இந்த ஒரு இடத்துல இப்படி இதே மாதிரி பூ இருக்கும் அந்த மாதிரி இனி போக ஆரம்பிக்கும் தாட் எண்ணங்கள். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிகழ்காலத்துல இருக்க பழகணும் இது முதல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டு, இப்ப காய்கறி வெட்டுறீங்கன்னா காய்கறி மட்டும் விட்டு காய்கறி இது காய் அப்படி கட் பண்ணிட்டே இருந்தாச்சுன்னா எண்ணங்கள் இல்லை அதுல. ஆனா நம்ம காய்கறி வெட்டிட்டு இருக்கும் போது அன்னைக்கா வாங்க போனா, அதுக்கு பேர் வந்து எண்ணம். அது வந்து பழைய காலத்தை வந்து நம்ம கொண்டு வரக்கூடியது இல்லைன்னா எதிர்காலத்தை. சோ என்ன இதுல ஒரு விதமான ஒரு தியானம் தான் வச்சுக்கோங்களேன். இது கண்ணை மூடிட்டு இருந்தாச்சுன்னா எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அப்படி எல்லாம் கிடையாது, சரியா? இப்ப நீங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கண்ணு வழியா உள்ள போகுது, இது வந்து எண்ணத்தை ட்ரிகர் பண்ணுதுன்னு சொன்னேன். இந்த கண்ணு இல்லாட்டாலும் எண்ணங்கள் ஓடும். இப்ப நான் தியானம் பண்றேன்னு சொல்லி கண்ணெல்லாம் மூடிட்டு காது எல்லாத்தையும் புத்திட்டு இப்படி உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், ஆனாலும் நீங்க உட்காந்து பாருங்க, சும்மா உட்காந்து பாருங்க, ஒரு எண்ணம் அப்படியே ஓடும். அந்த எண்ணம் எங்க இருந்து வருதுன்னா, நமக்கு மைண்டுக்கு உள்ளால முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சதோ இல்லைன்னா எதிர்காலத்துல உள்ள ஏதோ ஒரு எண்ணம், சரியா? அந்த எண்ணம் வந்து நிகழ்காலத்துல நிக்காது, இது நம்ம மெமரிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு எண்ணம். சோ இந்த புலன்கள் தான் எண்ணத்தை உண்டாக்குதுன்னு கிடையாது, உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கதும் அதுவும் மெயினா வந்து எண்ணங்களை உண்டாக்கும். ஆனா நான் இப்ப சொல்ல முதல் பாயிண்ட் வந்து நிகழ்காலத்துல இருக்கணும்னு சொல்றது வந்து, இப்போ என்ன இருக்குது அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. முன்னாடி இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான், இந்த ஏதாவது ஒண்ணுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கோம், பயந்துட்டோ இல்லைன்னா இந்த எமோஷன்ஸுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அழகான பூ அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து ஒரு கலர் கொடுக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா, ஒரு எண்ணம் அப்படின்னு வருது, அந்த எண்ணம் தலையில உருவாகுது. தலையிலன்னா எனக்கு எங்க இருந்து போதம் இருக்குது, இங்கதான் போதம் இருக்குது, இங்கதான் வந்து எனக்கு எண்ணங்கள் பாயிண்ட் சென்டர், சரியா? இங்க இருந்தாலே நமக்கு எண்ணங்களை உணர்றோம். அந்த தோன்றக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு தாக்கத்தை நம்மளுடைய இருதயத்துல உண்டு பண்ணுவோம். எண்ணம் தோன்றது இங்க, தாக்கம் எங்க வந்து நடக்குதுன்னா இருதயத்துல. அந்த தாக்கத்துக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபீலிங்ஸ் இல்லைன்னா எமோஷன்ஸ்னு சொல்லுவோம், உணர்ச்சி உணர்வு உணர்வு அந்த ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு எண்ணம் வருது, அங்க ஒரு கயர் இருக்குது, நான் அதை பார்க்குறேன், அது பாம்பா இருக்குமோ, அது ஒரு எண்ணம், சரியா? அது பாம்பா இருக்குமோ, அந்த எண்ணம் ஒரு பயத்தை எனக்குள்ளெல்லாம் உண்டு பண்ணுது, சரியா? அந்த பயத்தை உண்டு பண்ணுன அந்த எண்ணம் போயிடும், அந்த எண்ணம் போயிடும், இந்த மனசுக்கு உள்ளால உண்டான பயம் போகாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன நடக்கும்னா, இந்த பயம் என்னை ஆட்கொள்ளும், என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணும், அந்த பயம் அதுலேருந்து வெளியில வர முடியாது. இந்த எமோஷன்ஸ் நான் மீன் பண்ணக்கூடியது இந்த துக்கம் சோகம் கவலை எமோஷன்ஸ் என்னதெல்லாம் அது ஏன் தெரியுமா, நான் எமோஷன்ஸ் நீ ஹார்ட்ல நான் சொல்றேன்,
அந்த எமோஷன்ஸ் உணரக்கூடிய சென்டர் வந்து இங்க இருக்கு. பயம் வந்து எங்க எங்க ஃபீல் பண்ணீங்க? பயம் வந்து எண்ணம் கிடையாது, சரியா? இங்க கிடையாது, உடம்புல, அந்த பிசிக்கல் பாடியில இது வந்து அந்த பயத்தை உண்டு பண்ணுது. அந்த இப்போ ஒரு ஒரு குழந்தைய ஒரு அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை இறந்துருச்சு, அந்த அம்மா வந்து துக்கத்துல இருப்பாங்க. ஏன் துக்கத்துல இருக்கிறாங்க? அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆமா, என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தை இருந்தது உண்மை, இறந்து போச்சு. அப்போ இறந்ததுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தை வந்து இப்ப அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். அந்த இறந்த அந்த சம்பவம் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கும் மனசுல. அந்த தாக்கத்துல இருந்து மீள முடியாம தான் அந்த சோகத்துல அவங்க முடங்கி இருப்பாங்க. அது எவ்வளவு நாள், எத்தனை நாளைக்கு இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குதோ அத்தனை நாள் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழி என்ன? எந்த எண்ணம் இந்த தாக்கத்தை உண்டு பண்ணுதோ அந்த எண்ணத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மெயினா கண்டுபிடிச்சாலே அது போயிடும். அது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். இப்ப அந்த இது ராமாயணத்திலேயே நம்ம இது பார்த்தோம் இல்லையா, முன்னாடி ராமர் யாரு ஒரு ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த வாலின்னு ஒரு ஸ்டோரி உண்டு, சுக்ரீவன் வாலி. அது என்ன கதைன்னா, வாலி, ஆமா, வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பி. ஆமா, அண்ணன் தம்பி. சுக்ரீவன் வந்து வாலி வந்து ஒரு அரக்கன், மாயாவின்னு ஒரு அரக்கன் இருக்க கூடால ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போகும்போது சுக்ரீவன் வந்து அந்த குகையை மூடி வச்சுட்டு, ஒரு கல் வச்சு மூடி வச்சுட்டு வந்துடுவார். வந்து ஓகே, அண்ணன் வந்து இறந்துட்டாரு, வாலி இறந்துட்டாருன்னு சொல்லி வாலிக்கு ஃபேமிலியும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து அரசாண்டுட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நாள் வந்து வாலி திரும்ப வருவார். திரும்ப வந்து என்ன சொல்லுவாரு, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி இவரை வந்து துரத்தி விட்டுருவார். துரத்தி விட்டதுக்கு அப்புறம் சுக்ரீவனும் ஹனுமனும் வேற எங்கேயோ காட்டுல இருப்பாங்க. ஸோ ராமர் வந்து சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்காக சுக்ரீவன்ட்ட ஹெல்ப்பை கேட்பார். சுக்ரீவன்ட்ட ஹெல்ப்பை கேட்டு சுக்ரீவன் என்ன சொல்லுவாரு, நீ என்ன என்னோட அண்ணனை நீ வந்து நான் ஜெயிக்கணும், முதல்ல ஜெயிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை. ஸோ இதுல என்ன சொல்றேன்னா, அந்த வாலின்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த வாலிய வாலின்னு எடுக்காம வலி அப்படின்னு எடுத்துக்கோங்க. சுக்ரீவன் சுக ஏதோ ஒண்ணு. ஆனா வந்து அந்த சான்ஸ்கிரிட்ல உள்ள டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஏன்னா அழகான கழுத்து நீ போட்டிருக்கிறாங்க சுக்ரீவன்னா, சுக அந்த மாதிரி ஏதோ வருது. ஆக்சுவலா அது சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க அதுல கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா, அதுல உள்ள அதாவது அதுக்கு உண்மையான மீனிங் வந்து சுகம் சம்திங், அதுதான் அந்த சுக்ரீவனோட ஆக்சுவல் மீனிங், அந்த நேமோட மீனிங். ஸோ அந்த வலிக்கு ஆப்போசிட் வந்து இந்த சுகம். இந்த சுகமும் வலியும் மாறி மாறி இந்த கிஷ்கிந்தா, அதாவது அந்த நாட்டுக்கு பேரு, இந்த வானரங்கள் ஆளக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு. ஸோ அந்த இதை ஆண்டுகிட்டே இருப்போம், நம்மளுடைய மனச, நம்மளுடைய இருதயத்தை. சுகமும் வலியும் மாறி மாறி ஆண்டுகிட்டே இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு வலி இருந்ததுன்னு சொல்லுங்களா, சின்ன வயசுலயோ ஏதோ ஒரு வலி அப்படி இருக்குது, அதை நம்ம என்னதான் அடைச்சி பூட்டி வச்சாலும், ராமர் வந்து சீதையை கண்டுபிடிக்கணும்னா, ராமர்னா நம்ம போதம், அதை உணரணும்னா முதல்ல இந்த வானர கூட்டங்களை நமக்கு சப்போர்ட் ஆட்டு கொண்டு வரணும். ஸோ வானர கூட்டம்னா யாரு, இந்த வாலி, சுக்ரீவன், இது இந்த ஹனுமான், அவங்க எல்லாத்தையும் நான் மீன் பண்றேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சுக்ரீவனை வந்து ராமர்
ராமர் பேசுறாரு. ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம இவங்க ரெண்டு பேரையும் ஃபைட் பண்ண சொல்றாங்க. யார? ராமரை, வாலியையும் சுக்ரீவனையும். அந்த வலியையும் அந்த சுகத்தையும் ரெண்டும், அதாவது நம்மளுடைய மனசுல ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒன்றுலே வலிக்கு இல்லைன்னா சந்தோஷத்துல. இத மெயின் கான்செப்ட்னா ஒரு துக்கம், ஒரு சோகம், அதுல இருந்து முதல்ல வெளியில வரணும். அப்பதான் ஸ்டெடியா நிக்க முடியும். நம்ம வந்து கடவுளை உணர போறோம், அது அதெல்லாம் ஓகே. ஆனா முதல்ல மனசு வந்து ஸ்டெடியா நிக்கணும். ஸ்டெடியா நிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாலியையும் சுக்ரீவனையும் ஃபைட் பண்ண சொல்லுங்க. ஃபைட் பண்ண சொல்லும் போது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவர்ஸ், சரியா? ரெண்டு பேருக்குமே ஃபைட் பண்றாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. ராமர் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யார் வாலி யார் சுக்ரீவன் தெரியல. அதாவது என்ன என்ன மீனிங்னா, இந்த மனசு வந்து இந்த மாதிரி அப்படி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். சுகத்துக்கு கீழே கொஞ்ச நாள் இருக்கும், துக்கத்துக்கு கீழே, சுகம் துக்கம் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அதுல உள்ள கீ டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, அந்த அனுமன் வந்து என்ன பண்றாருன்னா, அனுமன் யாரு? மைண்ட். அந்த மைண்ட் வந்து ஒரு மாலையை எடுத்து வாலிக்கு படத்துல போடுறாரு. போட்ட உடனே ராமர் வந்து இங்க இருந்து ஒரு அம்பை விட்டு கொள்றார். நம்ம வந்து கேட்போம், ஏன்னா ராமன் வந்து ஒளிச்சு நின்று வாலியை கொன்னாரு, இதுல நியாயமா நிறைய டிஸ்கஷன், அது அந்த அந்த கணக்கு கிடையாது. எந்த ஒரு கடவுள் வந்து போய் ஒரு குரங்கு ஒளிச்சு நின்று கொல்லணும்னு எல்லாம் கிடையாது. அது என்ன சொல்ல என்ன மெசேஜ்னா, ஒரு ஒரு துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம், அது எந்த எண்ணம்னு தெரியறது வரதான். அந்த எண்ணத்தை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை வந்து கொல்றது ரொம்ப 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 ஈஸி. நம்ம கொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே அது அடிஞ்சு போயிடும். எப்படின்னா, இப்ப என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப உங்களுக்கு தெரியும், இது புதுசா யார்ட்டையும் ட்ரை பண்றது கஷ்டம். புதுசானா ஆனா உங்களுக்கே உங்க வாழ்க்கையில பல பேரை நீங்க பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க. அதுல சில ஆட்கள் வந்து நீங்க கண்டினியூஸா பேசிட்டு இருக்க வேண்டிய இருக்கும். அவங்க வந்து உங்களை வந்து ஒருவேளை ரொம்ப கீழ்த்தரமா பேசலாம், இல்லைன்னா திட்டலாம், இல்லைன்னா உங்க கோபத்தை கலப்பலாம், இல்லைன்னா நீ சுத்த பேசணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள், அதாவது உங்களை வந்து கீழே கொண்டு வர்றதுக்கு, ஒரு சோகத்துல ஆழ்த்துறதுக்கோ உங்களை கோபத்துல ஆழ்த்துறதுக்கோ அவங்க வந்து ரெகுலரா அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. அடுத்தனா அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு திரும்ப நம்ம ஒன்றே சத்தம் போடுவோம், இல்லைன்னா சோகத்துல ஆடும். அதெல்லாம் பண்ணாதுங்க, அது வேஸ்ட், சரியா? அது மேல எங்கேயும் போயிட்டு போயிட்டு வரும். என்ன என்ன பண்ணலாம்னா, அந்த ஆள் வந்து பேசும்போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், காது வழியா அவங்க சொல்றது கேட்போம். கேட்டுட்டு அது தலைக்கு உள்ளால போய் அது ப்ராசஸ் ஆன உடனே அந்த கேட்ட வார்த்தைக்கு நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணுவோம். அப்படிதானே இந்த நான் சொல்லக்கூடியதுல என்ன இருக்குன்னா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொன்னா கேளுங்க. அதாவது அந்த அனுமன் வந்து பண்றாரு இல்லையா, அந்த மாலைய அதாவது வாலிய ஐடென்டிஃபை பண்றாங்க. எந்த வார்த்தை அவங்க சொல்லக்கூடியது உங்களை துன்பத்துல ஆளாக்குது, இல்லைன்னா கோபப்பட வைக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது தான் கோல், சரியா? நம்ம கோபப்படுவோம், துக்கத்துல போவோம், அதெல்லாம் இருக்கட்டு. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அதெல்லாம் மாத்தி வச்சிருக்கோம். எந்த வார்த்தை அவங்க சொல்லக்கூடியது நம்மளை நம்மளுடைய எமோஷன்ஸை கிளப்புது, அதை வந்து கூர்ந்து கவனிங்க. காது அவங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கும், ஆனா அந்த மனம் அனுமன் இல்லையா, அந்த மனதை அந்த வார்த்தைக்கு மேல அப்படி ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்டே இருக்க. சொல்லக்கூடியது அவங்க பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அப்படியே வரும். என்ன வரும்,
எல்லாம் உயிரோடே இருந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களா, கமக்குன்னு அந்த வேர்டை பிடிச்சுக்கோங்க, நீ எல்லாம் உயிரோடு இருந்த பேஸ்ட். அதை நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் சொல்லும் போதே அந்த வேர்டை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களா, நீங்க துக்கத்திலேயோ கோபத்திலேயோ நீங்க வந்து போக மாட்டீங்க. அதை ஐடென்டிஃபை, அதை மார்க் பண்றது வரைக்கும் தான் பிரச்சனை. அதை மார்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, ராமன் வந்து அம்பை விட்டு வாலிய கொன்றுவாரு. நீங்க அதை அதே மாதிரி அந்த அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா ஓஹோ இந்த வார்த்தை தான் நம்மளை வந்து கோபத்தை கிளப்புது, அது நமக்கு புரியும். அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளை அறியாமலேயே இந்த நமக்கு போதம் இருக்குது இல்லையா, அந்த போதம் பார்த்துட்டு இருக்குது. நான் ராமன் சொன்னது இல்லையா, அந்த 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 மோசமான வார்த்தைய அம்ப விட்டு அழிக்கிற மாதிரி அந்த துக்கத்துல போறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மேல வி வில் கெயின் தி விக்டரி. அதாவது நம்ம அந்த அந்த போர்ல வென்றாச்சுன்னு அர்த்தம். ஹோல் கான்செப்ட் புரியுதா? அதாவது அந்த அட்டென்ஷனை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மேல வைங்க, அதை கேர்ஃபுல்லா. அது புதுசா யாராவது காயப்படுத்த போறாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட இதை ட்ரை பண்ணீங்கன்னா, அடுத்த வாட்டி வேற எங்கேயாவது ஒரு ஆள் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, அதாவது இது எதுக்கு நான் சொல்றேன், குரங்கு பார்த்துருக்கீங்களா, குரங்கு வந்து எப்படி அங்கெங்கும் பார்க்கும் தெரியுமா, இப்படி அதாவது அப்படி எப்படி எப்படி பார்க்கும், அதாவது என்னன்னா அந்த அட்டென்ஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து நிற்குது, அடுத்தது அங்கே போகுது, அங்கே அங்கே அப்படி மாறுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனம், அட்டென்ஷன் போறது தப்பு கிடையாது, நம்மளுடைய ரியாக்ஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஆள் வந்து நீ போடான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், நீ போடா அப்படின்னு நம்ம திரும்ப சொல்றோம் இல்லையா. அது இல்லை, அது இல்லாம அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன வருதுன்னு அதை கேப்சர் பண்றதுல தான் இதுல உள்ள ட்ரிக். ஸோ இந்த எமோஷன்ஸுக்கு கீழே அடங்காம இருக்கும், அது வந்து ரெண்டாவது. இது வந்து அதான் சொன்ன மாதிரி, ஏன்னா எமோஷன்ஸுக்கு கீழே அடங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருந்தாச்சுன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன 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 ட்ரிக்ஸ் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்தாச்சுன்னா அதுதான் தெரியும். அடுத்தது பாவம், அதாவது பாவம்னா இந்த என்ன சொல்றது, தப்பு தப்பு படக்கூடாது. எப்படி சொல்லலாம், தப்பு பண்றது ஒண்ணு, பாவம் பண்றது ரெண்டும் வேற வேற, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா. இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு டிராபிக் சிக்னல் இருக்குது, அதுல ரெட் இருக்குது, ரெட் லைட்ல நான் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டேன், அது வந்து பாவமா? பாவம் கிடையாது, அது அது வந்து தப்பு. தப்புன்னு நம்ம எது சொல்றோம்னா, ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்தோம், நம்மளுடைய செயல்கள் ஏதாவது இந்த சமூகத்தை பாதிக்கும் வகையில் உண்டாகுமேயானால் அதை வந்து நம்ம வந்து தப்புன்னு சொல்றோம். ஆனா பாவம் என்ன, பாவம் எல்லா பாவமும் தப்பா இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி எல்லா தப்பும் பாவமா இருக்கணும்னு கிடையாது. தப்பு வந்து சமூகத்துக்கு எதிராக செய்ய முடியும், பாவம் யாருக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக செய்ய முடியும். நமக்கு எதிராக செய்யக்கூடியதுதான் பாவம், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவம்னா என்ன, பாவம் பாவம்னா அதாவது கண்ணால பாவம் கூட பண்ண முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் அருமை சொல்லியிருப்பாரு, அப்படின்னா உனக்கு வலது கண்ணு தப்பு பண்ணுதுன்னா அதை பிடிங்கி வந்து தூர எரிஞ்சிரு. பாவம் பண்ண, அதாவது கண்ணால பாவம் பண்ண முடியுமா, அதை அப்படி கண்ணால கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ண முடியுமா, அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு எதிராக பண்ணக்கூடியது தான் பாவம். அதாவது ஒரு மோசமான ஒரு இன்டென்ஷன்ல நோக்கத்தோடு
ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலே அது நமக்கு தெரியாது. ஜீசஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல அருமையா அது வரும். அது எப்படின்னா, நான் பண்ணுறது பாவம் வச்சுக்கோங்க, ஆனா நான் பண்றது பாவம் என்று தெரியாமல் நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேன்னா அது எனக்கு பாவம் கிடையாது. பாவம் கிடையாது. நான் பண்றது பாவம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பண்ணேன்னா அது பாவம். இது வந்து பெரிய டிஃபரன்ஸ், பெரிய பெரிய டிஃபரன்ஸ். பாவத்தை பற்றி வேற என்ன சொல்லலாம், இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் அது பண்ணாம போனேன்னாலும் அது பாவம். ஜேம்ஸ் 4:17 என்ன சொல்லும், இப்போ யாராவது ஒரு ஆள் ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு தெரியும், ஆனா அவங்க பண்ணாம போயாச்சுன்னா தென் இட் இஸ் சின் ஃபார் தென், அவங்களுக்கு அது பாவம். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு மத்தேயுவில் நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து வந்து இவங்க கிட்ட நான் பேசுவேன், அதாவது நான் பேசாம இருந்திருந்தேன்னா அவங்களுக்கு பாவம் கிடையாது. ஆனா இப்போ நான் பேசியிருக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா அது வந்து பாவம். சோ பாவம்னா என்ன, அந்த பாவம் இப்ப ஒரு ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு ரோட்ல ஆடு வந்து டெய்லி ஆடு வெட்டிட்டே இருக்கிறார், எத்தனையோ உயிரை வந்து கொண்டுட்டு இருக்கிறார். சரியா, அவங்க வீட்டுல ஒரு என்ன சொல்றது நிறைய பேருக்கு சாப்பிடணும், இந்த ஆடு வெட்டி வரக்கூடிய காசுதான் எடுத்துட்டு போய் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அது பாவமா? பாவம் அவருக்கு பொழப்புக்கு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அதை அவரை பார்க்கும்போது ஐயோ இப்படி உயிரை கொள்றானே படுபாவி. நமக்கு அதாவது கண்ணுக்கு நமக்கு தெரியாம எத்தனையோ எறும்பை வந்து நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஐயோ எறும்பு கீழே போகுது நம்ம ஒதுங்கி போகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், யோசித்திருக்கோமா? இந்த கொசு அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இதுல ஒரு கொசு வந்து உட்காந்துருக்கும், நம்ம அது நம்ம கொசுவை கூட பார்க்க மாட்டோம், பொட்டுன்னு ஒரு அடி ஒரு உயிர் இறக்குது. ஆனா ஆடு வெட்டவனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், படுபாவி. அது தப்பு. எது தப்பு, ஏன் முதல்ல அது ஏன் அந்த வித்தியாசம், நம்ம வந்து கொசு அடிச்சு கொண்டுட்டு இருக்கிறோம், சும்மா போகக்கூடிய எறும்பை வந்து நம்ம மிதிச்சு கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, ஆனா ஒருத்தன் வந்து கசாப்பு கடையில உட்கார்ந்து வெட்டிட்டு இருக்கிறான், அவன் பண்றது தப்புன்னு நம்ம சொல்றோம். ஏன், எதனால? இந்த உயிர் வேற அந்த உயிர் வேறையா? இல்ல, எல்லா உயிரும் ஒன்றுதான், எல்லா எல்லா உயிருக்கும் ஒரே வேல்யூ. அப்ப எதனால அந்த ஆடுக்காக பரிதாபப்படக்கூடிய நம்ம இந்த கொசுவுக்கு நம்ம பரிதாபப்படல? யோசித்து பாருங்க, ஏன் நம்மளுடைய மைண்ட்ல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உயிராகவே தோணல? நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடு வந்து ஒரு உயிர். இதுல ஒரு காமெடி என்ன இருக்கு பாருங்களா, நிஜமாவே ஒரு காமெடி என்ன சொல்லுங்க. அடுத்த வாட்டி கொசு நீ அடிக்கும்போது இது ஞாபகம் வரும், அப்போ அது பாவம். இவ்வளவு நாள் இங்க கொசு அடிச்சது பாவம் கிடையாது. இத கேக்குறீங்க இல்லையா, இதனாலதானே அதெல்லாம் முதல்ல சொன்னேன், அந்த தப்பு பண்ணாது. உயிருக்குள்ள மரியாதை எல்லா இடத்துலயும் ஒண்ணுது, எல்லா உயிருக்கும் ஒண்ணு. அது கொசுவா இருக்கட்டும், அது நம்மளை கடிக்க வருது, நமக்கு கெடுதல் பண்ண வருது. ஒரு வாட்டி இந்த எச்சில விழுங்கும் போது எத்தனை பாக்டீரியா உள்ளது, உயிர்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. சரியா, நம்ம வந்து யாருக்குமே வந்து துன்பம் கொடுக்க கூடாதுதான், கரெக்ட் தான். ஆனா
சின்ன சின்ன உயிருக்கும் சும்மா பார்த்துட்டு பரிதாபப்படுறது வந்து அது பேஸ் அதுவும் இன்னொன்று என்னன்னா அந்த அயோக்கியத்தனத்துலேயும் அயோக்கியத்தனம் வந்து என்னன்னா பாரு இவன் பாவி இவன் வந்து போன ஜென்மத்தில் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அதனால இப்போ வந்து இவன் வந்து உயிரை பண்ணுறான். நம்மளுடைய மைண்டை வச்சுட்டு யாரையுமே எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை நியாய தீர்ப்பு இல்லைன்னா என்ன சொல்றது அடுத்து அவங்கள எடை போடுறது வந்து நம்மளோட வேலை கிடையாது. வேலை நம்மளோட வேலை கிடையவே கிடையாது. சோ அவரு பாவியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு ஓகே ஆடு வெட்டுறாரு அவருக்கு பெரிய குடும்பம் ஓகே நம்மளால என்ன பண்ண முடியும்னா அவருக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அதை பண்ணலாம் அது நம்ம பண்ணலாம். ஆனா அவன் ஏதோ பெரிய பாவி நம்ம வந்து கொசுகள்லாம் அடிப்போம் ஆனா நம்ம வந்து ஏதோ உத்தவன் பண்ணவே பண்ணக்கூடாது அது பெரிய பாவம். சோ என்ன சொல்றாங்கன்னா அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க சரியா. நம்ம வந்து அடுத்தவங்களை அருமையா பைபிள் நம்ம வந்து அடுத்தவங்களை எப்படி எடை போடுறப்போ அதே மாதிரி கடவுள் நம்மளையும் எடை போடுவாங்க. ஸோ அதனால அடுத்தவங்களை எடை போடுறது வேண்டாம். இதெல்லாம் மைண்ட்ல நடக்கக்கூடியது சரியா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது ஒண்ணு பாக்குறீங்களா நல்லது பண்ண முடியுமா பண்ண முடியாது நம்மளால முடியாதா ஓகே பேசாம வந்துருங்க. அதாவது இந்த எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு சுவர்ல ஒரு பாலை போட்டாச்சுன்னா எப்படி வரும் அடிப்போம் பால் திரும்ப வரும் அடுத்தனை அதே மாதிரி எண்ணங்கள் நிறைய வருது எத்தனை வந்தாலும் பிரச்சனையே இல்லை. இந்த சுவர் என்ற சொல்றது இந்த மனம் என்ற சுவர் அழுக்காகாம அப்படி இருக்கும். ஆனா அந்த சுவர்ல கொஞ்சம் சேற்ற வாரி நம்ம எரிஞ்சாச்சுன்னா என்ன நடக்கும் அதுல போய் ஒட்டிது அடுத்தனை அதுலதான் பிரச்சனை. எண்ணங்கள் தோன்றது தப்பு கிடையாது ஆனா அந்த எண்ணங்கள் தோற்றுவிக்கக்கூடிய உணர்ச்சிகள் அதுதான் தப்பு. சோ இந்த பாவம் பாவத்தை பற்றி சொல்ற போது என்ன சொன்னோம் அந்த பாவம் எங்க இருக்குது மெயினா அவர் வந்து பாவம் பண்றாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த ஆடு வெற்றவர் அவரு அந்த பாவம் எங்க இருக்குது நம்ம மைண்ட்ல தான் இருக்குது ஆக்சுவலா. சரி இப்போ நான் அது ஒரு எக்ஸாம்பிள் ஆட சொல்றேன். இப்போ நான் ஒரு ரோட்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரோட்ல ஏதோ ஒரு வேலையை நான் இருந்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த ரோட்ல ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் வந்து வழி தெரியாம தவறி வந்துட்டேன் அழுதுட்டு இருக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சின்ன பையன் அவன் வந்து ஐயர் வீட்டு பையன் நல்ல பசி அப்ப நான் என்ன பண்றேன் சாப்பாடு வச்சு கொடுக்குறேன் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து ஒரு பெரிய பிளேட்ல போட்டப்பா சாப்பிடுப்பா நல்ல பசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பையனும் சாப்பிடுறான். பாவம் எங்க இருக்குது நான்வெஜ் இல்லையா நான்வெஜ் இல்லையா பாவம் நம்ம சாப்பிட்றது எத்தனையோ இறந்த விஷயங்களை தான் நம்ம சாப்பிட்டு அது இறச்சு குக் பண்ணியாச்சுனாலே அது இறக்கு செடி இறக்கும் செடி உயிரோடி உள்ளது தானே அதுவும் இறக்கும் அதை பாயில் பண்ணி நம்ம சாப்பிடணும் நம்ம என்ன வாழணும் அந்த சாப்பாடை வச்சுதான் நம்ம மைண்டே நிற்கிது சாப்பிடலான்னா மைண்டெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பாவம் இல்லை சரியா. அது அது ஃபுட்டு என்னவா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து கொண்டுதான் சாப்பிடுவோம். எக் சாப்பிடுறது உள்ள எக்கு உள்ளால என்ன இருக்குதுன்னு பாருங்க அது வந்து ஒரு உயிர் அதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரிதான் என்ன சொல்றது நான்வெஜ் எல்லாமே நான் அந்த குழந்தைக்கு நான் கொடுக்கறேன் அந்த குழந்தை சாப்பிடுது அதுல பாவம் கிடையாது அந்த குழந்தை ஹாப்பி நானும் ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது நான் வெஜிடேரியன் நான்வெஜ் அந்த பிசினஸ் ஒண்ணுமே கிடையாது நான் ஃபுல் நான் வெஜிடேரியன் அந்த குழந்தை வந்து ஃபுல் வெஜிடேரியன் நான் இதை கொடுத்ததுனால அந்த குழந்தை சாப்பிடுது. அந்த டைம்ல அவங்க அம்மா வந்து வர்றாங்க அந்த குழந்தையோட அம்மா
குழந்தைய காணலன்னு தேடி கண்டுபிடிச்சு வராங்க. அவங்க அது குழந்தைய பாக்குறாங்க, குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கு. அந்த இடத்துல அந்த அம்மா வந்து அந்த குழந்தை சாப்பிட்ட பிளேட்டை பார்க்குறாங்க, ஐயோ இவன் வந்து நான்வெஜ்ஜா சாப்பிட்டான், பாவம் வர்றது அந்த இடத்துல தான். ஏன்னா அந்த குழந்தை சாப்பிடும்போது பாவம் இல்லை, நான் சாப்பாடு கொடுக்கும்போது பாவம் இல்லை. அந்த அம்மாவுக்கு ஐயோ என் பையன் வந்து நான்வெஜ்ஜா சாப்பிட்டான், இது தப்பு இல்லை. அது அந்த பாவம் எங்க இருக்குதுங்கிறத நான் இப்ப வந்து கேக்குறேன். பாவம் எங்க? அந்த அம்மாவோட மைண்ட்ல இருக்கு. உலகத்துல உள்ள உயிர்கள் உயிரினங்கள் எல்லாமே ஒன்னே ஒன்னு அடிச்சு அடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுதான் வந்து இந்த உலகமே வாழ்ந்துட்டு இருக்கு. அது அடிச்சு சாப்பிட்றதுன்னா பிராக்டிக்கலா மட்டும் கிடையாது, பெரிய ஆளுகள் சின்ன சின்ன பெரிய மீன்கள் வந்து சின்ன மீனை சாப்பிடும். இது வந்து உலக இயற்கை, இதுக்குள்ளான போட்டுதான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால என்ன சொல்றது, எல்லாரையும் போய் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. என்ன என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து உலக நியதி, இப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஆனால் பாவம் வந்து நமக்கு மைண்ட், ஏசு கிறிஸ்து சில இந்த பாவம் மன்னிப்பெல்லாம் கொடுக்கும்போது அது அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல ரெண்டு மூணு இடத்துல வரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரலைஸ்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் சொல்லுவாரு உனக்கு பாவம் உனது பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்போ ஒரு விபச்சாரி ஒருத்தங்க வந்து அவரை அவங்க கொண்டு வருவாங்க, அப்போ பேசி பேசி சொல்லுவாங்க உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் பாவம் செய். அதாவது என்னன்னா, எந்த பாவியாய ஆனாலும் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு பெரிய பாவியா நம்ம என்ன சொல்றது, பெரிய ஃப்ராடா இருக்கட்டும் சரியா, எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தாலும் கடவுளை நோக்கி போகும்போது, அதாவது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதை மட்டும் கடவுள்கிட்ட சொல்ல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஒரு பாவத்தை நீங்க மைண்டுக்குள்ள பூட்டி வச்சீங்க இல்லைங்களா, அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரும், என்னைக்காவது ஒரு நாள் வந்தே தீரும். ஆனா அந்த நீங்க பண்ண தப்பு, ஏதாவது தப்பு பண்ணிருப்போம் இல்லையா, அது எண்ணங்கள். திருப்பியே நான் சொல்றேன், நடந்து முடிந்தது வந்து எல்லாமே இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடியது வந்து எண்ணங்கள் மூலமாக, நமக்கு மைண்ட்ல உள்ள எண்ணங்கள் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும், டச் வச்சிருக்கும். அத இப்ப கடவுளுக்கு வந்து நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் தெரியுமா, காணிக்கையாட்டு நம்ம வந்து அர்ச்சனை தட்டல் என்னதெல்லாமோ வச்சு அதெல்லாம் ஒண்ணும் கொடு, அதெல்லாம் வேஸ்ட், சுத்த வேஸ்ட். அதுக்கு பதிலாக கடவுளுக்கு நீங்க கொடுக்கணும்னா, கடவுளுக்கு பவர் உண்டு, கெப்பாசிட்டி உண்டு, இந்த மாதிரி உள்ள மோசமான எண்ணங்கள் இல்லைன்னா நீங்க பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த எண்ணத்தை எடுத்து அப்படியே கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க. கடவுளுக்கு நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன், என்ன மன்னிச்சது, அதை அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். அதுக்கு மேல அந்த தப்பை பண்ணாதுங்க. அப்படி கடவுள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உள்ளால இருந்து வெளியில, இல்லைன்னா அது மனசுக்கு உள்ளால கிடந்து ஓத்திட்டு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ், ஒர்க் ஆதான்னு பாருங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா கமெண்ட் மாதிரி போடுங்க, நான் அதுக்குள்ள டீட்டெயில்டா நான் சொல்றேன். என்னோட அதாவது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம என்னதான் பண்ணினாலும், யார் பால சண்முகம் ஃப்ரெண்டு நினைக்கிறேன், அவர் கேட்டிருந்தாரு நம்ம விதி, அந்த விதியும் கர்மாவும் வந்து எப்படி நம்மளை வந்து ஆளுதுன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். நான் பதில் தாரணிச்சிருந்தேன் சொல்ல, அது எப்படியே சொன்னான், சிலவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, நம்ம என்னதான் பண்ணினாலும் விதியும்
இல்லைன்னா அந்த கர்ம வினைகள்னு எல்லாம் சொல்லுது இல்லையா, அது உண்மைன்னா அதுதான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம என்ன பண்ணினாலும் அந்த கர்ம வினைகளும் விதியும் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அப்போ வேஸ்ட், ஏன்னா அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சிலவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க, என் வாழ்க்கையே மண்ணா போச்சுது, எனக்கு லைஃப்ல நான் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி இருக்கணும். ஸ்டாப், ஃபர்ஸ்ட் ஸ்டாப். அது எல்லாமே நான்சென்ஸ். இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கு சரியா? உலகத்துல வெளியில ஆட்கள் வந்து படக்கூடிய கஷ்டங்கள்ல நீங்க யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப 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 நல்ல நிலைமையில இருக்கு. அது வந்து அது உண்மை சரியா? இதுல வந்து நீங்க ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, பசியில எத்தனையோ குழந்தைங்க செத்துட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்க சரியா? ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம உட்காந்து ராயலா கம்ப்யூட்டர்ல உட்காந்து கடவுள் நம்ம எப்படி அடையிற அந்த மாதிரியாக பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து மற்ற ஆட்களை விட எத்தனையோ மடங்கு நம்மளை வந்து கடவுள் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இது வந்து உண்மை, அதை ஒத்துக்கொள்ளுங்க. கடவுள் தந்திருக்கக்கூடிய நல்ல லைஃப, ரொம்ப அருமையான லைஃப, நம்ம வந்து ஐயே என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சு இல்லை, அது வந்து ஒரு எண்ணம். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கிறது தான் வாழ்க்கை. நம்ம உயிரோடு இருந்து இந்த மினிட், இந்த செகண்ட் உயிரோடு இருக்கிறோமா, ஓகே. ஸோ நம்ம வந்து முன்னாடி நடந்தது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய நல்லது இருக்கும், நிறைய கெட்டது இருக்கும். சிலவங்களுக்கு நல்லது ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபைன், ஓகே. நிறைய கெட்டது நடந்திருக்கும், ஆனாலும் ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால என் வாழ்க்கையில நான் வந்து இப்படி மோசமான எல்லாம் இப்படி, அதனால நான் இப்படி ஆயிட்டேன், அது வந்து ரீசன் கிடையாது. அது எல்லாத்தையும் மாற்றி எல்லா, அது என்னவா இருக்கட்டும், அதை மாத்தி விட்டுருங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க சரியா? இந்த கர்ம வினைகள் அதனால என் வாழ்க்கை வந்து இல்லை. மகாபாரதத்துல அந்த அவர் கேட்டிருந்த, பாலசண்முகம் கேட்டிருந்த அந்த க்வெஸ்சனுக்கு அருமையான எக்ஸ்பிளன் அப்படியே அதுல இருக்குது. என்னன்னா, யுதிஷ்டனா யாரோ கேட்பாங்க, இப்படி கர்ம வினைகள், இதே கேள்வி, கர்ம வினைகள் வந்ததுன்னா நம்ம பண்றதெல்லாம் வேஸ்ட் இல்லையா? அப்போ அந்த ஆன்சர் வந்து என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கர்மா கர்மா இல்லைன்னா அந்த வினைகள், முன்னாடி பண்ண வினைகள் வந்து எதை மாதிரின்னா, இந்த வித்து மாதிரி, இந்த செடியோட வித்துலாம் இருக்குது இல்லையா, அதை மாதிரி. அந்த வித்து, வித்து வந்து வளரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது, அந்த வித்துல இருந்து தான் செடி வளரும். ஸோ எந்த டைம்ல வேணாலும் முளைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது தான் அந்த கர்ம வினை. அது ஒரு சைட்ல, ஆனா இந்த வித்த இப்படி இந்த கூரையில தொங்க போட்டிருந்தாச்சுன்னா வித்து வளருமா? வளராது. அந்த வித்து வளர்றதுக்கு மண்ணு, அந்த மண்ணு தான் வந்து நம்மளுடைய செயல்பாடு. அந்த நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல வச்சுதான் இந்த வித்து வந்து முளை விடுமா விடாதாங்கிறது தீர்மானிக்கும். சோ நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம கர்ம வினைகளை வந்து வளர விடக்கூடிய மாதிரி தன்மையில இருந்ததுன்னா அந்த கர்ம வினைகள் வளரும், நம்மளையும் அடிபணி வைக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த 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 வித்தை வளர விடாத மாதிரி இருந்ததுன்னா இது வந்து செயல்படாது. புரியுது இல்லையா? ஸோ அதனால நமக்கு உயிர் இப்ப இருக்குது, நமக்கு உயிர் எப்ப போகும் நமக்கு சொல்ல முடியாது சரியா? அதனால நான் இன்னைக்கு பண்ணக்கூடியது எல்லாமே எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு வரும்னு சொல்ல முடியாது, அதுவும் முடியாது. ஆனா அது வந்து வினை, நம்மளுடைய விதி, அந்த மாதிரி கேமுக்கு எல்லாம் போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பழைய வினைகள் வந்து என்னுடைய லைஃப இப்ப
கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா, அதுக்கு நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல என்ன சொல்றது செயல்பாடுகள், நல்ல வார்த்தை, இது எல்லாமே நல்லது 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 அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது அது என்ன எவ்வளவு பெரிய கர்ம வினையா இருந்தாலும் அது வந்து வெளியில வர்றதுக்கு கஷ்டப்படும், நம்மளுடைய லைஃபை வந்து டச் பண்றதுக்கு அது வந்து கஷ்டப்படும். ஸோ அதனால எல்லாமே நல்லதையே பண்ணுவோம். என்ன ஒண்ணு, சில ஆட்கள் இந்த மைண்டை பற்றி சொல்றதுன்னா என்ன சொல்லலாம், இந்த சிலவங்க வந்து இந்த எனர்ஜி லெவல் நிறைய அஃபெக்ட் ஆகுவாங்க. இது வந்து நான் லைஃப்ல நிறைய பார்த்துருக்கிறேன். அப்படின்னா இந்த கெட்ட எனர்ஜி உள்ளவங்க வந்து வரும்போது ஒரு சில ஆட்கள் வந்து அந்த ஆட்கள்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பயங்கரமா ஷேக் ஆகுவாங்க. ஐயோ ஐயோன்னு ரெண்டு மூணு நாள் கஷ்டப்படுவாங்க. இது வந்து நான் பார்த்துருக்கிறேன். அது ஆக்சுவலா உண்மை, அதுல வந்து உண்மை இருக்குது. ஆனா அதுல இருந்து வெளியில வர்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அது ஈஸி கிடையாது. ஆனா அதுல உள்ள சின்ன அந்த ட்ரிக்கை மட்டும் நான் சொல்றேன். அது எப்படின்னா, அடுத்த ஆள் என்னை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளால ஒரு எண்ணம் இருந்ததுனால் அது எனர்ஜி, அந்த அந்த எண்ணம் வந்து அந்த மற்றவங்கள்ட்ட இருந்து உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து என்னைய வந்து அடிக்கிறதுக்கு அனுமதிக்குது. அதான் அதில் உள்ள ஃபேக்ட். ஸோ அப்போன்னா அந்த மற்றவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு என்னை வந்து அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா என்ன என்ன நினைக்கணும்னா, அது ரொம்ப அது சும்மா நினைச்சாலாம் போதாது, பயங்கர ஸ்ட்ராங்கா நினைக்கணும். எப்படின்னா, என்னை யாரும் தொட முடியாது. ப்ரானிக் ஹீலிங் அந்த அந்த ஹீலிங் அது பயங்கர கான்செப்ட், அது எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். சிம்பிள், நான் வந்து கடவுளுடைய குழந்தை. நான் திரும்ப திரும்ப மொத்த வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான், பரமாத்மா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா கடவுளுடைய குழந்தை. இந்த கடவுளுடைய குழந்தையை மற்ற உலகத்தில் உள்ள யாராலும் தொட முடியாது. இது தரைக்குள்ளன. அப்படி இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, எவ்வளவு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியா உள்ள ஆளா இருந்தாலும் உங்களை நெருங்க முடியாது. இது பிராக்டிஸ் பண்றதுக்கு இதுல வந்து நிறைய நிறைய சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னை யாரும் நெருங்க முடியாது. அது தலைகுள்ள அடிச்சு ஏத்திருக்கு பத்து வாட்டியோ, என்ன சொல்றது பெரிய பெரிய மந்திரம் சொல்றது மாதிரியோ என்ன வேணாலும் அடிச்சு உள்ளேயாட்டிருக்கு. ஏத்தியாச்சுன்னா எவ்வளவு பெரிய நெகட்டிவ் எனர்ஜி உள்ள ஆளா இருந்தாலும் கிட்ட வர முடியாது. ஒண்ணு மட்டும் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லதும் கெட்டதும் சேர்ந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அதுல இந்த பீர்பால் உள்ள கதை நினைக்கிறாரு, இதுவும் கடந்து போகும், இது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அது ஓடிட்டு இருக்கக்கூடியது நம்மளை நம்மளுடைய மனதை அஃபெக்ட் பண்ணாத ரீதியில என்ன பண்ண முடியும் அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு ஓடுறத அப்படியே ஒட்டு பார்த்துட்டே இருக்கும். சரி, இனி அடுத்த வீடியோல இந்த மைண்ட்ல வேற ஏதாவது டாபிக் விட்டு போச்சுன்னா அதை சொல்றேன், இல்லைன்னா இந்த புத்தி அகங்காரம் அதை பத்தி பாக்கலாம்.